மார்க்கண்டையின் சீதா பிப்ரவரி 8th எபிசோடுக்கான ப்ரோமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ படும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, தனிகா சேனல் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மார்க்கண்டையனே சீதாவையும் பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் மார்க்கண்டையன் எப்படி ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனிகாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் குளித்தி மட்டும் போடுறேன், அதை எப்படி எரிய வைக்கணும்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க சென்டிமெண்ட் இருக்குது, அதை வச்சே நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து மலரை தான் பார்க்குறாங்க. மலர், உண்மையில் உங்கள் அம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னே தெரியும், அதனால ஒன்னட்டேந்து தான் பிளான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலே வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் டீ வச்சு தரீங்களா, நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சீதா ரொம்ப வந்து ஃபீல் ஆகி போயிட்டு கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மலர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மலர் வச்சுருக்காங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இந்த இருக்க சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு. அப்போ மலர் சொல்கிறாங்க, என் மேலே வருத்தப்பட யாருமா இருக்கா, யாருமே இல்லை அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அதான் உன் அண்ணன் பெரிய அண்ணி எல்லோரும் இருக்காங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இருந்தாலும் உன்ன மாதிரி வருமாம்மா, இங்கே பாருங்கம்மா, நான் பாண்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறேன், நான் தப்பு பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லி மலர் அழுகிறாங்க. அதை பார்த்துட்டு சீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சீதா மலரை பார்த்து கேட்குறாங்க, என்னடி அடுத்த நாடகத்துக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதை கேட்ட உடனே மலர் சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்கிற, நான் கஷ்டப்பட்டு சொல்கிறேன், நீ நடிக்கிறியான்னு கேட்குறியே, நான் வேணா இப்போயே போய் பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோமோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மார்க்கண்டேயன் சீதாவை பிரிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.